யார்து மாமா மோட்டர் சைக்கிள்? ஒண்ணுதான் மாப்பிள. என்னதான்? ஆமா, கல்லு விட்டு சிங்காரத்துக்கிட்ட சொல்லு, புதுசா ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னா கொண்டாந்து நிறுத்திட்டான். இந்த சாவி. அதுக்குள்ளேயே மாமா வீட்டு பரிசமா? பரிசு என்ன தங்கச்சி பரிசம்? என் பொண்ணு கழுத்துல மாப்பிள்ள மூணு முடிச்சு போட்ட கையோட என் எல்லா சொத்துக்கும் அவன் தானே எஜமான. என்ன திடீர்னு பிரத்யட்சமா வரீங்க? என்ன பத்தி நினைச்சியா இல்லையா? நினைச்சேன். நீ நினைக்கிறப்போ நாங்க இருப்பேன். அது ஒரு டைப்பான பந்தம். இந்த பந்தம் சொன்னல அப்புறம் வச்சுக்கலாம். இந்த மோட்டார் சைக்கிள் எரவலா இல்ல வாடகையா? நோ எரவல்ஸ் நோ வாடகை. இதுக்கு நான் தான் ஓனர். எப்ப வாங்குனீங்க? நான் ஏன் வாங்கணும்? எனக்கு ஒரு மாமா இருக்காரு, அவர் நான் எதை கேட்டாலும் வாங்கி தந்துருவாரு. உங்க மேல அவ்வளவு பிரியமா? என்ன, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காள், அவளை எனக்கு கட்டி வைக்க இது ஒரு அட்வான்ஸ். என்ன செஞ்சிட மாட்டீங்களே? நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்? இன்னொரு தடவை சொல்லு. என்ன சீன்னு சொல்றப்போ எனக்கு ஒரு கிக் கிடைக்குது. ஐயோ, எங்க எங்க மறுபடியும் தள்ளு பார்க்கலாம். எதுக்கு? உன் கைப்பட்டா என் உடம்பெல்லாம் சிலுக்குது. இந்த இன்பம் மறுபடியும் கிடைக்காதான்னு மனசு ஏங்குது. அப்புறம் என்ன தேடுறீங்க? கற்பனைய அடிக்கடி எதையாவது கோட்டை விடுறது அப்புறம் தேடுறது. எதை கோட்டை விட்டாலும் விடுவேன், ஆனா ஒன்ன மட்டும் விட மாட்டேன். ஒன்னு மட்டுமா? உன்ன மட்டும். நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. என் பேச்சு மட்டும் தான் உனக்கு தெரியும், என் ஆக்ஷன் இன்னும் நீ பாக்கலையே. ஏய் ப்ளீஸ். ஏன் பிடிக்கலையா? பிடிக்குது, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாமே. பொறுத்துக்கலாம், எவ்வளவு நாள் வேணாலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும். வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்னு இத்தனை வருஷமா நான் பொறுத்துக்கிட்டல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சூர்யா, இவ்வளவு படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம எங்க அம்மாக்கு பாரமா இருக்கிறோமே நினைக்கிறப்பதான் எனக்கு வேதனையா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிடும். அந்த நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ப்ளீஸ். நோ, இது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாதா? முடியல சூர்யா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னால நிறுத்த முடியல சூர்யா. முடியும். என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா உங்களால நிச்சயம் முடியும். சூர்யா, நீ என்ன காதலிக்கிற இல்ல? அதுல என்ன சந்தேகம்? அப்ப நான் உன்னை கேக்குறேன், ஏன் விருப்பத்துக்காக உன் வேலையை விடுன்னு சொல்றேன், உன்னால முடியுமா? ஒரு லெட்டர் போட்டுட்டு வரப்படாதோ, அத்து புத்த மாதிரி வர்றேன். இன்னைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படி வெளியே நிக்காதீங்க, உள்ள வாங்கோ. என்ன அப்படி பாக்குறேன்? நான் தான் கல்யாணி. உள்ள வாங்கோ வாங்கோ. உட்காருங்கோ, பேருங்கோ, நான் இப்பவே வந்துடுறேன். Thank you.
Oh, I am sorry. மறந்துட்டேன். பரவாயில்லை. இன்னைக்கு ஒரு நாள் தானே. வேண்ட வேண்டாம். நீ சிரமப்படுறாய். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. டிகாஷன் காஃபி. அதான் உங்களுக்கு பிடிக்குமே. கல்யாணி, நீ எப்படி இருக்காய்? அதான் பாக்குறீளே. நீக்கு என்ன குறைச்சல்? வேளை வேளைக்கு சாப்பிட்டு நன்னா உடம்ப வளர்த்து வச்சிருக்கேன். மனசுதான் இடிபட்டு காயப்பட்டு பிரணம் ஆயிடுத்து. பிடிவாதம் பிடிக்காதே கல்யாணி. அரண்மனை மாதிரி வீடு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலை செய்ய வேலைக்காரங்க. ஒன்ன நான் அலுங்காம பூ மாதிரி வச்சுக்க. இப்பவும் நான் தயாரா இருக்கேனாக்கும். என்ன ஞாபகம் இருக்கா? என்ன பெண் பார்க்க வந்தேளே, அப்போ பஜ்ஜியும் சொச்சியும் சாப்பிட்டுட்டு என்ன பாட சொன்னேன். என்ன பாட்டு பாடினேன்னு சொல்லுங்க. நன்னு புரோச்சேவா எவருரான்னு பாடினேன். நன்னா ஞாபகம் வச்சுருக்கேன். நன்னு புரோச்சேவாடு எவருரான்னு கேட்டேன். நான் தான் என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டேன். அன்னையில இருந்து 10 வருஷம் நீ உன்னை பிடிக்கிறதுடே பிடிக்கிறதுடேன்னு சொன்னேன். அந்த பாட்டுக்காரியை பார்த்த உடனே நான் உங்களுக்கு திகட்டி போயிட்டேன். என்ன ஊதாசில படுத்துட்டு அவளை ஆத்தோடு சேர்த்துண்டேன். அவ இறந்து போய்தான் 7 வருஷம் ஆச்சு கல்யாணி. அவ போயிட்டதுனால தானே என்ன பார்க்க வந்திருக்கேன். அவ உயிரோட இருந்தா என்ன மதிச்சிருப்பேளா? விடுங்கண்ணா. குருவாயூரப்ப உன் மனசை மாத்துவாங்கிற நம்பிக்கையில நான் காலம் பூரா காத்துக்கிட்டு இருப்பேன் கல்யாணி. நான் புறப்பட்டுமா? சாப்பிட்டு போங்கன்னு சொல்ற யோகிதை கூட நெக்கு இல்லைன்னா. நீங்க புறப்படுங்க. சார், சூர்யா எனக்கு ஆபீஸ்க்கு வரலீங்களா? அவங்க இனிமே வரவே மாட்டாங்க. அப்படின்னா அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, கொஞ்ச நேரம் தாச்சு. இந்தாங்க லட்டு, வீட்டுல செஞ்சது. இத ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா என்ன விட்டுடுவீங்க, இத பிடிச்சுக்குவீங்க. நீங்களே சாப்பிடுறீங்களா இல்ல நான் ஊட்டி விடட்டுமா? ஏய், என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு காலையில உன்னை பார்க்க ஆபீஸ் போயிருந்தேன். நான் வரலன்னு சொல்லிருப்பாங்க. நீ இனிமே வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. சூர்யா, சொல்லு சூர்யா, சொல்லு. எதுக்காக உன் வேலையை ராஜினாமா செஞ்ச? நான் உங்களை காதலிக்கிறது உண்மைன்னு உங்களுக்கு நிரூபிக்க, உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருப்பேன்னு நீங்க புரிஞ்சுக்க. எனக்காக இந்த தியாகத்தை நீ செய்யணுமா? தியாகமா? வாட் நான்சென்ஸ். ஆஃப்டர் ஆல் என் வேலையை ராஜினாமா செஞ்சேன். இத பாருங்க, நான் ஆசைப்படுறது நீங்க செய்றீங்களோ இல்லையோ, நீங்க விரும்புறது நான் செய்யறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அதுல ஒரு திருப்தி. You're great, Surya. You're really great.